வணக்கம் நண்பர்களே. மக்கள் நீண்டகாலம் நோயின்றி வாழவும், நோய் வந்தால் பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை மருந்துகள் மூலம் அதை சரி செய்யவும், ஏன் மரணமில்லா பெருவாழ்வும் கூட வாழவும் வழிவகுத்தவர்கள் நம் சித்தர் பெருமக்கள். அவர்களால் உண்டாக்கப்பட்ட மருத்துவ முறையே சித்த வைத்தியமாகும். நாம் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தில் வளர்ச்சி அடைந்துள்ளோமோ அந்த அளவுக்கு மனித ஆரோக்கியத்தில் வீழ்ச்சி அடைந்துள்ளோம் என்பதும் மறுக்க முடியாத உண்மையாக உள்ளது. இந்த சீர்கட்ட நிலையில் நம்மை தற்காத்து கொள்ள சித்த மருத்துவமே சிறந்த வழியாகும் என்பது திண்ணம். நம் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இதில் தச நாடிகள் உள்ளன. இந்த 10 நாடிகளில் 3 நாடிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். அவைகள் வாதம், பித்தம், சிலேத்துமம் என்பதாகும். வாதம் 1, பித்தம் 1/2, சிலேத்துமம் 1/4 என்ற விகிதத்தில் இந்த நாடிகளின் நடைகள் இருக்க வேண்டும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலிமுதலா எண்ணிய 3 என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க, இந்த நாடிகளின் நடைகள் கூடினாலும் குறைந்தாலும் பஞ்சபூத கூட்டமைப்பில் சமச்சீர் நிலை கெட்டுவிட்டதாக பொருள். இந்த பஞ்சபூத சமச்சீர் நிலையை நிலைநிறுத்த நம் சித்தர் பெருமக்கள் அரியதொரு மருத்துவ முறையை கூறியிருக்கிறார்கள். அந்த முறையை பின்பற்றுவதன் மூலம் நம் பஞ்சபூத சமச்சீர் நிலை சிறிதும் பெறலாமல் பார்த்து கொள்ள முடியும் என்பது உறுதி. காலை இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் கொண்டிட, கோலூன்றி குறுகி நடப்பவரும் கோலை எறிந்துவிட்டு குழாவி நடக்கலாமே என்பது சிந்தற்பாடு. மூலிகைகள் மிகுந்த மருத்துவ குணம் பெற்றிருந்தாலும் அத்தோடு நஞ்சும் கலந்திருக்கும். இந்த நஞ்சை நீக்கிய பிறகே மூலிகைகளை வைத்தியத்திற்கு பயன்படுத்த வேண்டும். இஞ்சியில் மேல்தோல் நஞ்சு, எனவே மேல்தோலை சுத்தமாக சுரண்டி நீக்கிவிட்டு சுத்த நீரில் கழுவி பயன்படுத்த வேண்டும். சந்தையில் விற்கும் சுண்ணாம்புக்கல்லை வாங்கி சுடுநீரில் போட்டால் கல் வெந்து சுண்ணாம்பாக மாறிவிடும். ஆறிய பிறகு கொழம்பு பதத்தில் கலக்கி அதில் சுக்கை போட்டு எடுத்து வெயிலில் நன்றாக காய வைத்து பின் மேல்தோல் நீக்கிவிட்டால் சுக்கு சுத்தியாகிவிடும். இதை இடித்து வசரக்காயம் செய்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் பதனம் செய்யவும். எக்காரணம் கொண்டும் கிளிஞ்சல் சுண்ணாம்பை பயன்படுத்தக்கூடாது. கடுக்காயின் உள்ளே உள்ள கொட்டையை நீக்கிய பிறகு எஞ்சியுள்ள சதை பகுதியை தோலோடு சேர்த்து இடித்து தூளாக்கி கொள்ளவும். பின்னர் நாட்டு மாட்டுப்பால் 1 லிட்டரில் 1/2 லிட்டர் நீர் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பாத்திரத்திற்கு மெல்லிய வெள்ளை துணியில் வேடு கட்டி அதன் மேல் கடுக்காய் தூளை கொட்டி சிறு தீயால் எரிக்க பால் ஆவியில் கடுக்காய் தூள் வெந்துவிடும். அதை எடுத்து வெயிலில் நன்றாக காய வைத்து இடித்து வசரக்காயம் செய்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைத்து வைத்து கொள்ளவும். வசரக்காயம் என்பது ஒரு பாத்திரத்தில் மேல் மெல்லிய வெள்ளை துணியில் வேடு கட்டி அதன் மேல் தூளை போட்டு சளித்தல் ஆகும். முதன் முதலில் மருந்துண்ண ஆரம்பிக்கும் நாள் வியாழன் அல்லது ஞாயிறாக இருப்பது மிகவும் சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். சனிக்கிழமை இரவு ஒரு 8 மணி அளவில் சுத்திகரிக்கப்பட்ட இஞ்சியை ஒரு 5 கிராம் அளவிற்கு எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு 10 மில்லி தேனில் போட்டு வைத்து விட வேண்டும். ஞாயிறு காலை எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்துவிட்டு பல் துவைக்கிவிட்டு ஊற வைத்த இஞ்சியையும் தேனையும் பருக வேண்டும். அதாவது உணவுக்கு முன், இதை சாப்பிட்ட பிறகு குறைந்தது 1 மணி நேரம் கழித்து உணவருந்தலாம். பிறகு மதிய உணவிற்கு 1 மணி நேரம் முன்னதாக 5 கிராம் சுக்குத்தூளை பசுமாட்டு நெய்யில் குழப்பி அருந்த வேண்டும். மாலை உணவுக்கு பின் 1 மணி நேரம் கழித்து 5 கிராம் கடுக்காய் தூளை பனை வெள்ளத்தூளில் சேர்த்து உண்ண வேண்டும். இவ்வாறு 1 மண்டலம் அதாவது 48 நாட்கள் உண்டு வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற அனைத்து கழிவுகளும் வெளியேறிவிடும். அது மட்டுமல்லாமல் தேவையற்ற கொழுப்புகளும் வெளியேறி உடல் தொப்பை குறைந்துவிடும். நமது முதுமைக்கும் சோம்பேறித்தனத்திற்கும் சோர்வுக்கும் அசதிக்கும் மந்தத்திற்கும் காரணம் நமது உடலில் உள்ள செல்கள் வலுவிழந்து இயங்க இயலாமையே.
மேற்கண்ட மருந்தை முறைப்படி தவறாமல் சாப்பிடுவதன் மூலம் பலகீனமான அனைத்து செல்களும் பலம் பெற்று சுறுசுறுப்பாகிவிடும். இதனால் வயோதிக தோற்றம் நீங்குவதுடன் முகப்பொலிவும் பெற்று இளம் வயதினர் போல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்து விடுவோம் என்பது சித்தர்கள் வாக்கு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற வாக்கிற்கிணங்க மேற்கண்ட முறையை கடைபிடித்து ஆரோக்கிய வாழ்வு வாழ்வோமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.